ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பவன். இன்னைக்கு நம்ம சேனலில் கீரை கலர் மாறாமல் நம்ம எப்படி கடையிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கலர் மாறாமல் எப்படி கீரை கடையிறதுன்னு பார்க்கலாம். கீரையோட கலர் பச்சையாகவே இருக்கணும். அதுக்குண்டான இப்போ கடையல் இதை தான் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 100 பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்ச தோரம்பருப்பு, 100 தோரம்பருப்பு. இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/4 கிலோ தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 13 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 4 விசில் விடுவோம். இப்போ நான் விசில் போட்டுறேன். இது வந்து ஒரு 4 விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பருப்பு 4 விசில் அடித்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம இந்த கீரையை வச்சுக்கலாம். இதில் வந்து வெறும் கீரை மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் தொட்டியில் இருந்த கீரைங்களையும் நான் பறித்து போட்டிருக்கேன். ஆனால் இது சிறுகீரை கட்டு தான். சிறுகீரையில் எக்ஸ்ட்ரா இது மாதிரி 1-2 இது மாதிரி இருக்கும். இது வந்து சிரிக்கிறேன். நீங்களும் சிரிக்கிறையோ இல்லை அரைக்கிறையோ எதுவாக இருந்தாலும் இதே மெத்தட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் மூடிடுறேன். நான் அதுக்குள்ளே போய் அந்த பருப்பை கடைஞ்சிட்டு வந்துடுறேன். குக்கரில் இருக்கிறத இதை வந்து நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கீரை நமக்கு நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த குக்கரை வந்து இந்த பருப்பெல்லாம் நான் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கீரையில் இருக்க தண்ணியை இதில் ஃபில்டர் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா தண்ணியோட கடைஞ்சால் கீரை கடைய முடியாது, நல்லா மசியாது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நான் ஊற்றிட்டேன், பருப்பும் கடைஞ்சிட்டேன். இப்போ வந்து இப்போ இந்த கீரையை நான் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கீரையை கடையிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போது இந்த பாத்திரம் காஞ்சிருச்சு. இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை பருப்பில் ஊற்றிக்கிறேன்.
இப்போ நான் பரு கீரையை கடைஞ்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் இந்த கீரையை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கீரையோட கலர் மாறவே மாறாது, நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். இப்ப உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பக்கவா இருக்கு. இதை இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீரையோட கலர் மாறாமலே நம்ம கீரை கடைஞ்சிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.